ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து கந்த சஷ்டியினுடைய பதிவுகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது கந்த சஷ்டியினுடைய இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாள்ல என்னெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும் நைவேத்தியம் எதை செய்யணும் என்ன தானம் கொடுக்கணும் அல்லது இந்த நாளில் விரதம் இல்லாதவர்கள் எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல உங்களுடைய கலசத்துக்கு புதுசா பூ போட்டுக்கோங்க தினந்தோறும் கலசத்துக்கு புதிய மலர்கள் சாத்தணும் அதனால நீங்க அந்த கலசத்தை கவனமாக தினந்தோறும் பராமரிக்கணும் அதுக்கு தினோ நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்கணும் காலையில ஒரு நூத்தி எட்டு முறை மாலையில நூத்தி எட்டு முறை விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணணும் இதுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டும் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது காலையில நூத்தி எட்டு முறை மாலையில நூத்தி எட்டு முறை அதே போல கோலம் அமைத்த ஷட்கோண கோலம் அமைத்து விளக்கேற்ற கூடியவர்கள் விரதம் தான் ஏத்தணுமா எல்லாரும் ஏத்தலாமா அப்படின்னா எல்லாருமே ஏத்தலாம் விரதம் தான் ஏத்தணும் அப்படின்னு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த ஷட்கோண கோலம் ஏத்தலாம் நேற்றைக்கு போட்ட கோலத்துல அப்படியே இன்னைக்கு இரண்டாவது விளக்கு வைக்க கூடாது அந்த கோலத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு திருமணல்ல அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு புதிதாக கோலம் போடணும் புதிதாக ஷட்கோண கோலம் போட்டு இரண்டாவது விளக்கு அதாவது நீங்க ஆறு வச்சீங்கன்னா ஆறு விளக்கு வச்சுடுங்க இல்லமா ஒன்னொன்னா நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு போகிறோம் அப்படின்னா நேற்று சாணாவில வச்சோம் இன்றைக்கி ரா அப்படிங்கிற எழுத்தில் அந்த ரெண்டாவது விளக்க வைக்கணும் ஒன்று ரெண்டு விளக்கு இன்றைக்கி நெய் தீபம் எட்டு வாழை தண்டு திரி அல்லது தாமரை தண்டு திரி கிடைக்கலன்னா பஞ்சு திரி போட்டு நாம் அந்த விளக்கை ஏற்றி கொள்ளலாம் ஆக விளக்கேற்றுபவர்களும் இதே முறையை இரண்டாவது நாளைக்கும் நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஷட்கோண கோலத்தில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு தானாக குளிரலாம் ஒன்றும் தவறு கிடையாது காலையில ஏத்தனமா மாலையில ஏத்தணுமான்னு கேட்பீங்க காலையிலயும் ஏத்தணும் மாலையிலையும் ஏத்தணும் ரெண்டு வேலையும் முடியலை அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்பதான் அப்படியே பசி கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து போக ஆரம்பிக்கின்ற நாள் இரண்டாவது நாள் முதல் நாள் கொஞ்சம் அப்படி பசிக்கிற மாதிரி தெரியும் தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியாது புதிதாக ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாவது நாள்ல அப்படி லேசாக ஒரு தொய்வு இருக்கும் அதை பற்றி கவலையே படாதீங்க உங்களுடைய என்ன ஓட்டங்களை வேறு பக்கமாக திருப்புங்க கோவிலுக்கு போங்க இறைவனை பற்றி வழிபாடு பண்ணுங்க அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்படியே இந்த நாள் அப்படியே சுறுசுறுப்பாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிரும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை நாம் சரி செய்து கொள்வதற்கு நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அவசியம் ஒரு சிலர் வந்து இந்த கோவில்ல கொடுக்குற பிரசாதம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது உங்களுடைய விருப்பம் கோவில தரக்கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்றும் தப்பில்லை பால் கொடுத்தாங்கன்னா அந்த பால் எடுத்துக்கலாம் அபிஷேகம் பண்ணிட்டு பஞ்சாமிரதம் கொடுத்தாங்கன்னா அந்த பஞ்சாமிரதம் சாப்பிட்டுக்கலாம் அல்லது ஏதாவது பிரசாதம் சர்க்கரை பொங்கலோ புலிசாதமோ ஏதோ பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அந்த பிரசாதத்தையும் எடுத்துக்கொள்ளலாமான்னு சில பேர் கேட்குறீங்க அது உங்களுடைய விருப்பம் சிலர் பிரசாதத்தை கூட எடுத்துக்க மாட்டாங்க என கடுமையாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் பால் மட்டும் அபிஷேக பால் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற திடமான உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுபவர்கள் சிலர் உண்டு அது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய சௌகரியத்தையும் பொறுத்து அதை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இந்த இரண்டாவது நாள் நான் முருகனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டில் மதியானம் ஒரு ரெண்டு சுமங்கலிகள் நான் குறைஞ்ச பட்சமாக சொல்றேன் அதிகமாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் நாலு பேரோ அஞ்சு பேரோ கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவங்களுக்கு நல்ல வயிறார உணவு கொடுத்துட்டு அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அதாவது மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து சீப்பு கண்ணாடி நம்ம ஒரு குங்கும சிமிழ் வச்சு கொடுக்கலாம் இல்லை நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து ஒரு ஜாக்கெட் பிட் கூட நாம வைக்கலாம் ஆனால் மங்கள பொருட்கள் நாம வச்சு அவங்களுக்கு அந்த தாம்பூலம் கொடுத்துட்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கண்டிப்பா அதுல வச்சுக்கோங்க கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு இந்த வசதி அப்படிங்கறத அமையாது ஏன்னா ஒரு ரெண்டு சுமங்கலிகளை கூப்பிட்டு நாம வச்சு இந்த மாதிரி கொடுக்கணும்னா இங்கே எங்களுக்கு அந்த மாதிரி முடியாது வெளிநாட்டிலனு இல்லை உள்ளூரில் இருக்கிற நம்ம தமிழகத்தில் இருக்கிற நிறைய பேரே சொல்றாங்க அந்த மாதிரி சட்டுன்னு ஒரு ரெண்டு பேரை போய் எங்களால கூப்பிட முடியலமா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்க இந்த ரெண்டாம் நாள் நெய்வேத்தியத்தை பத்தி நான் சொல்றேன் ரெண்டாம் நாள் நெய்வேத்தியம் நாம செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயசம் பருப்பு பாயசமும் தேங்காய் சாதமும் நாம நெய்வேத்தியம் செய்யலாம் எதுக்காக நான் இந்த இடத்துல நெய்வேத்தியத்தை சொல்கிறேன்னா நீங்க இந்த நெய்வேத்தியம் செஞ்சிட்டு இந்த பருப்பு பாயசத்தையும் தேங்காய் சாதத்தையும் அப்படியே ஒரு டப்பால போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போங்க அங்க ரெண்டு இல்லை நிறைய சுமங்கலிகள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பொருட்களை நீங்க கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு உணவு கொடுத்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்ம முடிஞ்சா வீட்ல உட்கார வச்சு முழுசாக நல்ல வயிறார சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் அன்றைக்கு நைவேத்தியமாக செய்த இந்த பொருட்களை எடுத்துட்டு போய் அதை நாம பிறருக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது நீங்க ஒரு அஞ்சோ அல்லன்னா ஒரு பத்தோ தாம்பூலத்தை ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போங்க இந்த பிரசாதம் கொடுக்கும் போது சுமங்கலிகளுக்கு நீங்க அந்த தாம்பூலத்தை அங்கே நீங்க கொடுத்துடலாம் ஆக வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யுங்க வாய்ப்பு இல்லாதவங்க அதை செய்யுங்க இந்த மாதிரி நாம செய்து வழிபாடு செய்யறது எதற்காக இந்த கந்தசஷ்டி காலத்தில் சுமங்கலிகளுக்கு இரண்டாவது நாள் நாம் இது போல கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா கந்தசஷ்டியினுடைய நோக்கமே தேவேந்திரனின் மனைவி ஆகிய இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிறதா என்னுடைய மூல காரணம் ஏன்னா தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து அவனை காக்கணும் தான் முருகன் சூரனை சம்ஹாரம் செய்கிறார் அப்படி இருக்கும்போது இதனுடைய மையமாக இதனுடைய நோக்கமாக எது இருக்கிறது அப்படின்னா இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அதனால இந்த கந்தசஷ்டி காலத்துல கணவனின் ஆயுள் அதிகரிக்கணும் ஒரு பெண் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய நாளாக இந்த இரண்டாவது நாள் அப்படிங்கிறத நாம பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இந்த நாள்ல முருகப்பெருமான்ட உள்ளன்போடு நம்ம வேண்டிக் கொண்டு இது போல மங்கள பொருட்களை தானம் செய்கின்ற போது நம்முடைய மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதற்காகவே அருணகிரிநாத சுவாமிகள் பாடல் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நாம படிக்கக்கூடிய பாடலாகவும் அந்த பாட்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மயில் விருத்தம் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு பகுதி எழுதியிருக்கிறார் இந்த மயில் விருத்தத்துல மிக அழகாக இந்த விஷயங்களை நமக்கு விவரித்து சொல்லுகிறார் அருணகிரி பெருமான் புஷ்ப பரிமள கிங்கெணிமுக சரணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யபிரிய ஆலிங்கண சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்ரக்கலாப மகிலாம் மந்தாகி வதரங்க விதரங்க வனசுரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய பராச்சலன் குளிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகனேரு நீலக்ரீவ ரத்னக்கலாப மகிலே அப்படின்னு முதல் பாடல்ல துவங்குகிற இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காக்கின்ற தெய்வமான முருகப்பெருமானே எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சுவாமி கிட்ட நாம விண்ணப்பம் வைக்க வேண்டிய நாள் இந்த நாள் ஆக நம்முடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்க கணவனுக்கு நீண்ட ஆயுள் நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு நாம பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் ரெண்டாவது நாள் ரெண்டு சுமங்கலிகளுக்கு நாம இதை கொடுத்துட்டு மங்கள பொருளையும் கொடுத்துட்டு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட முடியாதவங்களுக்கு பிரசாதத்தை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறதை நான் சொல்லிட்டேன் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே அந்த விரதத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க விரதம் இல்லாதவர்கள் வளமையான முறையில எவ்வாறு நாம வழிபாடு பண்றோமோ அதே மாதிரி காலையில செய்யணுமா மாலையில செய்யணுமான்னு சில பேர் கேட்குறீங்க ரெண்டு வேலையுமே செய்யலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த வேலையில செஞ்சுக்கோங்க ஆனா விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையிலயும் பூஜை பண்ணணும் மாலையிலையும் பூஜை பண்ணணும் மறந்துடாதீங்க காலையில மட்டும் செஞ்சா போதுமா மாலையில மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் இரண்டு வேலையும் பூஜை செய்யணும் ஆக இரண்டாவது நாள் பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நைவேத்தியம் இன்றைக்கு வழிபட வேண்டிய பாடல் மயில் விருத்தம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்கறேன் அதை போய் பார்த்து இன்னைக்கு அதை பாராயணம் பண்ணுங்க தொடர்ந்து குழந்தைக்காக படிக்கிறவங்க அதற்குரிய திருப்புகளையும் சேர்த்தே நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க கந்தசஷ்டி விரத காலத்துல எல்லா நலனும் அதாவது குழந்தைன்னு மட்டும் கிடையாது அனைத்து பெறுவதற்கு பெறுவதற்குண்டான வழிபாடு இதில் அமைந்திருக்கிறது அதனால ஒவ்வொரு நாளும் அதற்கு உண்டான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிற போது எல்லோரும் அதை பார்த்து பலனடைவர் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த கந்தசஷ்டி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்